रूपाय हेतवे विश्वोत्पत्त्यादिहेतवे विनाशाय श्रीकृष्णाय वयं नमः आगीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य अस्ति हृदयसंवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्मयादेतरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि

దేవస్య మాయయా స్పృష్ట ఏ చ అన్యదాసాశ్రిత భ్రామ్యతే ధీర్ న ఆత్మని ఉప్త ఆత్మనో హర విదుర ఉద్ధవర్ట எப்படி எல்லாரும் இருக்கான்னு கேட்டப்போ உத்தவர் வந்து பதில் சொல்றாரு முதல்ல பதில் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்க வேண்டியிருந்தது ஏன்னா கண்ணனை பத்தி கேட்ட மாத்திரத்துல கண்ணன் வந்து மூர்த்தி ரூபமாக எந்த ஒரு உருவத்தை கொண்டு இந்த இத்தனை லீலைகளும் இத்தனை விளையாட்டுகளும் அவன் செஞ்சானோ எப்படி இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த கண்ணனை நினைச்சு நினைச்சு இருந்தவர் அவனுடைய சேவையிலேயே அவருடைய ஜென்மாவும் போச்சு அப்படிப்பட்ட கண்ணனை பத்தி கேட்ட மாத்திரத்துல அவருக்கு வந்து உடனே சொல்ல வரல அதனால ஒரு க்ஷணம் அவர் வந்து கண்ணுல இருந்து ஜலம் தெளிம்ப அதுக்கப்புறம் அத ரொம்ப அழகா போட்டார் இப்போ தேவலோகத்துல இருந்து அதாவது பகவல் லோக்கத்தில இருந்து நிறலோகம் வந்து அப்படின்னு மனசுல இருக்கக்கூடிய அந்த பகவான தியானிச்சு இருக்கும் பொழுது அவருக்கு இருந்த ஆனந்தம் அதுக்கப்புறம் இந்த தேக சம்பந்தம் வந்ததுனால உடனே அந்த கண்ணனுடைய அந்த பிரிவினை புரிஞ்சது அவருக்கு அதாவது பௌத்திகமான சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவினைய அவர் வந்து உணர்ந்தார் உணர்ந்தினால உடனே வந்து பேச ஆரம்பிச்சார் கிருஷ்ணன் தியூமணி நிம்லோச்சே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறச்சேயே கண்ணன்ங்கிற ஒரு சூரியன் அஸ்தமனம் ஆன பொழுது எங்களை பத்தி நீ விசாரிக்கிறியே அப்படின்னு விதர்ட்ட கேக்குற ஏன்னா கண்ணன் வந்து அந்த சூரியன் இல்லாத அஸ்தமனம் ஆகும் பொழுது இந்த உலகமே எப்படி வந்து அப்படியே தூங்கிட்டு சூரிய சதகத்துல படிக்கும் பொழுது தெரியும் அந்த சூரியனுடைய எஃபெக்ட் இந்த உலகத்துல எப்படி இருக்குங்கிறது அப்படி வித்தியா வித வித்தியாசமா எழுதுவர் அவர் விதவிதமா எழுதுவர் அவர் அந்த ஒரு சூரியனை வாத்து அதனால சூரியனுங்கிறது மறையும் பொழுது இங்க சூரியன் இல்ல கண்ணன் தான் சூரியன் இந்த கண்ணன்ங்கிற வந்து ஒரு சித்ஸ்வரூபம் எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன் அவன் இல்ல மூர்த்தி ரூபமாக அவன் இல்லாத பொழுது எப்படி எங்களுடைய குஷலம் எங்களுடைய நன்மைய பத்தி நீங்க கேட்கிறேன் பல பேர் சொல்லிருக்கா அவனை வந்து பூதாவாசம் அவர் மூர்த்தி ரூபமாக இல்லாட்டா கூட வைகுண்டத்துக்கு போன பிறகும் கூட எல்லாருள்ள இருக்கக்கூடியவன் அவன்தான்னு சொல்லியிருக்கா ஆனா சில பேர் அத புரிஞ்சுக்கிறா சில பேர் புரியல சில பேருக்கு தேவசிய மாயையா ஸ்பிருஷ்டா ஏச்சா அந்நது அசத் ஆசிரிதாக அந்த கண்ணனுடைய மாயைய தொட்டவர்கள் அதனால வந்து அதை புரிஞ்சின்றவர்கள் சில பேர் அதை புரியாதவா சில பேர் என்ன அசத் ஆசிரிதாகா அவ புத்தி வந்து அவளுடைய புத்தி அப்படியே பிரம்யதே இது வந்து புரிய மாட்டேங்கிறது அந்த கண்ணனுடைய பக்கத்திலேயே இருந்துட்டு அவனை புரிஞ்சுக்கல எதுக்களே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஏன்னா எப்படி ஒரு மீன்கள்லாம் அந்த ஜ ஒரு ஒரு படக வந்து எப்படி அதுவும் ஒரு பெரிய ஜலச்சரம்னு நினைச்சுக்கிறதோ அது போல அப்படின்னு சொல்லி மேல அந்த கண்ணனுடைய ஹரின்னு சொன்னதுனால மனசுல ஹரி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து இவர் இவருடைய புத்தி வந்து அப்படி ஒண்ணும் பிரமிக்கல எல்லாம் எப்படி வந்து கண்ணனை புரிஞ்சுக்கலையோ அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்காம இல்ல நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அது யாரு அந்த ஹரி நீ எப்படி இருக்கேங்கிறதுக்கு வந்து பிம்பம்னு சொல்லி அவருடைய சரீரத்தை பத்தி இங்க வர்ணிக்கிறார் அடுத்த ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல பிரதர்ஷிய ஆதப்த பிரதர்ஷிய அதப்த தபசாம் அவிதிருப்திருஷாம் ஆதாய அந்தரதாத் யஸ்து ஸ்வபிம்பம் லோகலோச்சனம் எந்த பகவான் யகா ஹரிஹி அந்த ஹரியானவர் ஸ்வபிம்பம் ஆதாய தன்னுடைய பிம்பம் சரீரத்தை பிரதர்ஷிய காண்பித்து விட்டு ஆதாய உலகத்தினுடைய கண்ணையே பறிச்சு எடுத்துட்டு போயிட்டான் அந்த ரதாத்து மறைந்து போயிட்டான் கண்ணன் எப்படின்னா ஜனங்களுக்கு காமிச்சான் தன்னுடைய ஸ்வபிம்பம் எப்பேற்பட்ட ஜனங்களுக்கு காமிச்சா எல்லாருக்கும் என்ன அவனுடைய மூர்த்தி உருவம் புரிஞ்சுதா என்ன விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே துரியோதனன் இது உன்னோட பல மாயையில எந்த மாயைன்னு கேட்டான் என் எத்தனையோ நீ வந்து எங்களை ஏமாத்துற அதுல எத்தனாவது ஏமாத்துதல் இது அப்படின்னு துரியோதனன் கேட்டான் சோ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தப்த தபசாம் அவர்களுடைய தபஸ்ங்கிறது தபஸ்ங்கிறது தப்பிக்கப்பட வேண்டியது தட் இஸ் செய்ய வேண்டியது தவம் செய்ய வேண்டிய தவத்தை செய்யாதவர்கள் அ தப்த தபசாம் செய்யாத ஜனங்களுக்கு மேலும் யாரு அதனால என்ன ஆயிடுத்துன்னா திருஷாம் அதனால அவளுக்கு வந்து ஒரு அஹ் திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு திருக்கு அந்த கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு அவளுக்கு திருப்பியும் திருப்பியும் தோன்றது அவளுக்கு ஒரு இப்போ உத்தவர் ஏன் தன்னா அதுல சேர்த்துக்கலன்னா ஜனங்கள்னு பொதுவா சொல்லிடுற இவருக்கு வந்து மனசுல பார்த்துட்டே இருக்கலாம் தபஸ் நிறைய பண்ணத்துனால தியானம் பண்றதுனால வேணுங்கிறச்சே கண்ணை மூடினா அந்த மனசுல அவருக்கு கண்ணன் பிரகாசிக்கிறான் அவருக்கு இது தேவையில்லை இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பிம்பம்ங்கிற அந்த ஒரு சரீரம்ங்கிறது தேவையில்லை அவருக்கு உம் ஆகையினால அ தப்த தபசாம் அவித்திருப்த திருஷாம் சோ தப்த எந்த ஜனங்களுக்கு தப்தம் ந தப்தம் தபா எவர்களால் தபஸானது செய்யப்படவில்லையோ தம் தபா திருப்தி ஏஷாம் தேஷாம் எவர்களுக்கு ஆகையினால் திருப்தி ஏற்படவில்லையோ தபஸ் ஒழுங்கா பண்ணிருந்தான்னா இருந்தா வந்து திருப்தி ஏற்பட்டுரும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் மனக்கண்ணில் பார்க்க முடியும்ங்கிற ஒரு ஒரு தீர்மானம் இருக்குமா இல்லையா வாளுக்கு ஆனா அதப்த தபசாம் அவிதிருப்த திருஷாம் நிணாம் அந்த மனுஷர்களுக்கு பிரதர்ஷிய ஸ்வபிம்பம் தன்னுடைய அஹ் இது மூர்த்தி அந்த ஸ்ரீ மூர்த்தின் ஏதாவந்தம் காலம் தரிசித்துவா இந்த நாள் வரையில் தன்னுடைய ஒரு சரீரத்தை காண்பித்து விட்டு அப்ப என்ன லோக லோகலோச்சனம் அந்தரதாத் ஆதாய லோக லோச்சனம் ஆதாய அந்தரதாத் இது வந்து ஆதாயங்கரிச்சு ஆச்சித்யன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆச்சித்யனா கவர் பண்றதுன்னு அர்த்தம் உலகத்தினுடைய கண்களை அப்படியே வெளி வெளிப்படையாக இருக்கக்கூடிய கண்களை மூடிட்டு அவர் வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னா வெளிப்படையா ஜனங்களால அந்த கண்களினால பார்க்க முடியல சூரியன் இல்லைன்னா எப்படி நமக்கு வந்து பிரகாசம்ங்கிறது கிடையாதோ கண்ணு பார்க்க முடியாதோ அது இந்த உலகத்தின் கண்களை மூடிவிட்டு அந்தரதாத் இவர் மறைந்து விட்டார் அல்லது லோகலோச்சனம் ஆதாயன்னுங்கிற எடுத்துக்கொண்டு பறித்துக்கொண்டு அர்த்தம் கண்ணன் கண்ணுக்கு அழகே அந்த கண்ணன்னு பாக்குறதுதான் அந்த கண்ணுக்கு அழகான ஒரு வஸ்து இல்லைங்கும் பொழுது அந்த கண்ணுக்கு என்ன பிரயோஜனம் அப்புறம் அதனால லோகலோச்சனம் ஆதாய அந்த கண்களையே பறித்து கொண்டு அந்த ரதாத்து யா எவர் சஹா ஹரிஹி அப்படின்னு அங்க போறது அப்படி எவர் எந்த ஹரி ஆனவர் அவருடைய பிம்பத்தை காண்பித்து விட்டு ஜனங்களுடைய கண்களை பறித்து கொண்டு அல்லது ஜனங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அவர் கலந்து விட்டாரோ தாத்ரிஷிய அந்யசிய விலோகனீயசிய அபாவாத்துங்கிறார் ஸ்ரீதர சுவாமி ஏன் கண்களை மூடிட்டு போயிட்டாருன்னா கண்களை பறிச்சுட்டு போனாருன்னா இந்த மாதிரி ஒரு அழகு வேற யாருமே கிடையாது இந்த உலகத்துலங்கிறதுனால அல்லது பார்க்க வேண்டிய வஸ்துன்னு நம்ம எடுத்தோம்னா விலோகனீயா அப்படின்னு ஒரு வஸ்து எடுத்தோம்னா அது கண்ணனை தவிர வேற யாரும் கிடையாது வேறு ஒரு ஒரு வஸ்து இல்லைங்கிற காரணத்தினால அந்த கண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை அவ்வளவுதான் பிரதர்ஷிய அதத்த தபசாம் அவிதிருப்திருஷாம் ரிணாம் ஆதாய அந்தரதாத் யஸ்து ஸ்வபிம்பம் லோகலோச்சனம் அந்த ஸ்வபிம்பம்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறத அடுத்த மூணு ஸ்லோகத்துல இப்ப வர்ணிக்க போறார் ததேவ அதுக்கு அவதாரிக்க ஸ்ரீதர சுவாமி சொல்றது ததேவ பிம்பம் வர்ணயதி த்ி இப்ப மூணு ஸ்லோகங்கள்ல பிம்பம் ஒரு அழகா வந்து வியாக்கிய அழகாது ஆனந்தம்ல அதை ஒட்டி வரல அதனால ஜஸ்ட் மனசுல வச்சுக்கலாம் மூணு ஸ்லோகங்கள் சொன்னதுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து போட்டு இது பண்ணியிருக்கார் அவசியம் இல்லை அவ்வளவு தூரம் சொல்லணும்னு கடைசி ஸ்லோகம் ஆனந்தம் ஆனா ரொம்ப அழகா பொருந்திருது Uh, पापो स so, यत् मर्त्यलीला औपयिकं स्वयोगमायाबलं दर्शयता गृहीतं विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं भूषणभूषणाङ्गं भूशन यत् यत् गर्चये यन्दबिम्बम् தத்து பிம்பம் ஆதாய அந்தராதாத்து தத்து பிம்பம் பிரதர்ஷிய அந்த பிம்பமானது எந்த ஒரு சரீரம் எந்த இப்ப பிம்பம் பிரதிபிம்பம்னாலே உங்களுக்கு அதுதான் ஒரிஜினல் எது கண்ணுக்கு தென்படுகின்றதோ அத வந்து பிம்பம்னு சொல்றோம் இங்க பகவானுடைய இந்த மர்த்தியலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை பிம்பம்னு சொல்றேன் எது எந்த ஒரு சரீரமானது மர்த்தியீலா ஊபயக்கம் அஹ் மாயாபலம் தர்சயம் விஸ்மாபனம் பரம்பதம் பூஷண பூஷணாங்கம் எல்லாமே அந்த யத்துங்கிற பதம் ஸ்வபிம்பம் அந்த கண்ணனுடைய அந்த சரீரத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொன்னு விசேஷணங்கள் முதல் விசேஷனம் என்ன மர்த்தியலீலா ஔபய்கம் மர்த்தியா மனுஷியன் இது மிருத்துங்கிறது எடுத்துக்கலாம் அதாவது இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமான சரீரம் அது மரத்தியலோகம் சோ மரத்திய சரீரத்திற்கு உண்டான லீலைகள் அந்த லீலைக்கு எது உகந்த ஒரு ஒரு சரீரமோ அந்த சரீரத்தை எடுத்துட்டார் சோ லீலா மனுஷிய லீலைகளை காண்பிப்பதற்காக செய்வதற்காக ஔபய்கம் உபாயபூதம் ஏதோ உபாயமாக விளங்குகிறதோ அந்த சரீரமானது மேலும் ஸ்வயோக மாயா பலம் தரிசயதா கிரகீதம் தரிசயதா கிரகீதம் தன்னுடைய யோக மாயா அதனுடைய பலம் அதை காண்பிப்பவரால் கண்ணனால் ஹரியனால கிரகீதம் ஸ்வீகிருதம் எடுக்கப்பட்டது இந்த சரீரமானது எப்படின்னா தன்னுடைய யோகமாயா பலத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே அவர் இந்த சரீரத்தை எடுத்தார் ஏன்னா ராமாவதாரம் பார்த்தோம்னா அங்க வந்து ஆத்மானம் மனுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்ம ஜம்மன் ரெண்டு மூணு இடத்துல வேணா அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிறார் அவர் இப்ப இது சமுத்திரத்துக்கிட்ட போகிறச்சு நீ இப்ப வழி விடுறியா இல்ல உன்ன முழுக்க நான் வந்து அப்படியே வத்த வச்சு விடுறேன் பத்யாம் கச்சர்ந்து வானராகாங்கிறார் நடந்து கால்நடையா நடந்து போட்ட வானரங்கள் இதெல்லாம் வந்து தன்னுடைய தன்னை அறியாத வரக்கூடிய ஈஸ்வரத்துவம் அவ்வளவுதான் தன்னுடைய மாயா பலம் யோகம் அதெல்லாம் காமிக்கல இங்க பரந்த மாத்திரத்துல சங்கு சக்கரதாரியா காட்சி அளிச்சது அதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தன்னுடைய யோக மாயா பலம் தர்சகதா கிரகிதம் தர்சகத்தான காண்பிப்பவரான அந்த ஹரியினால் கிரஹீதம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான எது எந்த ஒரு சரீரமானது உண்டோ அதை காண்பித்து விட்டு அந்த மறைந்தார் முந்தின ஸ்லோகத்தோடு அன்பயர் மேலும் அந்த பிம்பம் எப்படி இருக்கு சுவஸ்ய விஸ்மாபனம் வைகுண்டத்துல இருக்கிறவர் இங்கே பார்த்து தன்னுடைய சரீரத்தை ஊல் எல்லாம் இருக்கேனா அப்படின்னு தானே தன்னை பார்த்து வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சரீரமா இருக்கான் அந்த திரிபுவன மோகன சுந்தரம் உங்களுக்கு வந்து உலகத்துல அவரும் ஒருத்தர்யும் அந்த வைகுண்ட ஹரியும் இருக்க ரோல்யும் அதனால அவரே அவருடைய ஒரு சரீரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் அல்ல தன்னுடைய சிருஷ்டியில இப்போ பிரம்மா வந்து தன்னுடைய சிருஷ்டியை பார்த்து தானே ஆச்சரியப்படல ஓ இவரை பார்த்துட்டு சொல்லுவார் பார்வதிய பார்த்துட்டு எல்லா என்னென்னலாம் சாமான்கள் உண்டோ அத்தனத்தையும் வச்சு வந்து பார்வதிய வந்து கிரியேட் பண்ணா மத்தவாளுக்கு வந்து ஏதோ மிச்சமீதிய வச்சுட்டு இவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா இந்த மாதிரி உபமான திரவியமே இல்லாத இருக்கு அவளுக்கு அப்படிப்பட்டவளா இருக்கா பார்வதி அப்படின்னு சோ தன்னுடைய சிருஷ்டியையே தானே தன்னுடைய சரீரத்தை அவர் சிருஷ்டி பண்ணார் அத வந்து பார்த்து அவரே ஆச்சரியப்படுறார் ஸ்வசிய விஸ்மாபனம் தனக்கு ஒரு ஆச்சரியத்தை விஸ்மய ஜனகம் தனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சரீரம் எது உண்டோ ஆகையினால சௌபக ரித்தேகே ரித்தின வளர்ச்சி அல்லது சௌபகங்கிறது சௌபாகியம் த பகவானே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சரீரம்ங்கும் பொழுது அப்போ அது சௌபாகியம் ரொம்ப ஒரு குட் ஃபார்ச்சூன் அதனுடைய ஒரு அதிசயமா இருக்கு அதனுடைய பரம்பதம் பராகாஷ்டா ஒரு மேன்மை அந்த மேன்மையினுடைய பராகாஷ்டை சோ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஜென்ரலி உலகத்துல வந்து அழகா இருக்கா இஃப் தேர் என் வித் குட் குவாலிட்டிஸ் ஒரு சரீர ரீதியாகவும் இருக்கட்டும் மனோரீதியாவும் இருக்கட்டும் எத்தனையோ விஷயத்துல நம்ம பாக்குறோம் நிறைய வந்து ஒரு குட் ஃபார்ச்சூன் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு சரீர அழகோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு மனசுல இருக்கக்கூடிய மன அழகோ மனசுல அழகு இருந்தாதான் வெளியில தெரிய போறது உங்களுக்கு பல சமயம் உங்களுக்கு வந்து சரீரம் அழகா இருக்கலாம் ஆனா உள்ள வந்து மோசமா இருந்ததுன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல அது தெரிஞ்சிரும் சரீரத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சௌபாகியம் கரைச்சு இட் இன்க்ளூட்ஸ் த மனஸ் ஆல்சோ அப்போ அந்த சௌபாகியத்தினுடைய அதிசயம்னு என்னென்னலாம் பொருள் எடுத்தோம்னா கூட அது அத்தனத்தினுடைய ஒரு பரம் பதம் உத்கிருஷ்டமான ஒரு நிலைமை இந்த கண்ணன் இஸ் தி அதாவது பிணக்கில் ஆஃப் எனி திங் தட் யூ டேக் இன் திஸ் வேர்ல்ட் அதனால தானே மாசானா மார்க்கசீர்ஷோகம் அப்படின்னுட்டு ஒவ்வொன்னா அவர் வந்து அடிக்கிண்டு வர்றாரு ஒவ்வொன்னுத்தையும் எதிலெல்லாம் நம்ம வந்து மேன்மையின பாக்குறோமோ திருட்டு விஷயத்துல எல்லாம் நான் கார்த்திகை யோகம்ங்கிறேன் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குலயுமே அவர்தான் வந்து பராகாஷ்டம் இந்த இடத்துல அப்படிங்கறத தானே சொல்லிடுறார் கீதையில அது போல இங்க சௌபக சௌபகர் சௌபகர்தேகே பரம் பதம் சௌபாகியத்தினுடைய ஒரு உத்கிருஷ்டம் அதனின் பராகாஷ்டா அந்த நிலைமை இவருடைய சரீரம் அப்புறம் அவருக்கு அந்த சரீரம்னு எடுத்தா என்ன ஒரு அப்படியே புடிச்சு வச்ச மாதிரி ஒரு உருண்டை இல்லையே அங்கங்கள்னு இருக்கு பூஷண பூஷண அங்கம் பூஷணானாம் பூஷணானி அங்கானி யஸ்மே இவர் போட்டு இருக்கிற அலங்கார பொருளுக்கு அலங்காரம்னு ஏன் பேருன்னா அந்த கையை அழகு அந்த கைய அந்த கங்கணத்துக்கு ஒரு அழகை ஊட்டுறதாம் அதுக்கு ஒரு பூஷணம்ங்கிற ஸ்டேட்டஸ குடுக்கிறதாம் பூஷண பூஷண அங்கம்ங்கிறார் பூஷணங்களுக்கெல்லாம் பூஷணத்துக்கு அதாவது அலங்கார பொருளை அலங்கரிக்கும் அங்கங்களாக இருக்கின்றன இல்லைன்னா அலங்காரம் வந்து நமக்கெல்லாம் வந்து ஏதோ சரி ஒரு ரெண்டு வளையலை போட்டுண்டா நல்லா இருக்குன்னு தோணும் அப்படி இல்லை அந்த வளையலுக்கு அழகு அவன் போட்டுண்டான் தான் அப்படி சொல்ற பூஷண பூஷண அங்கம் அப்படிப்பட்ட சரீரம் திவ்யமான ஒரு சரீரம் அவருக்கு ஆஹ் சரீரம்னு சொன்னாலே ஒருத்தர் வந்து ஆஹ் எஸ் வி ிருஷ்ணாஸ்திரின்னு ஒருத்தர் சொல்லுவார் பகவானுக்கு சரீரம்னு சொல்லாதமா அப்படின்னு தேகான்னு சொல்லு ஏன்னா இடத்துல அங்க எங்க இருந்து டிட்டீரியரேஷன் உனக்கு சீரியத்தே இல்ல திக்யதே வளர்றது தினந்தனம் அது அப்படியே பிரகாசமா இருக்கு தீவியத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னு பாரு அத தேகம்னு சொல்லுவார் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தேகம்னு சொல்லுவார்

யுதிஷ்டர்னுடைய ராஜசூய யாகத்துல திருக் ஸ்வஸ்தி அயனம் நிரீக்ஷிய திருக்கு கண்களுக்கு ஸ்வஸ்தி நன்மையை கொடுக்கக்கூடிய அயனம் ஒரு படலம் ஒரு கதை அல்லது ஒரு ஒரு விஷயம் வஸ்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப ராமாயண ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா ராமசிய அயனம்ங்கிறோம் ராமனுடைய ஒரு சரித்திரம் அஹ் இங்க வந்து ஸ்வஸ்தி அயனம்னா மங்கள சரித்தமாக இருக்கக்கூடியது கண்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கணும் சோ திருக்கு திருஷாம் ஸ்வஸ்தி அயனம் பரமானந்த காரகம் கரம் கூட சொல்ற அயத்தேன கச்சதி மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சோ கண்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ரூபத்தை வந்து பாத்துட்டு நிரீக்ஷிய திரிலோகா திரிலோகாங்கிறச்சு த்ரிபுவனஸ்தகோகா மூன்று லோகங்களினுடைய சமாகாரம்னு எடுத்துட்டோம்னா திரிலோகின்னு வரும் அது மூன்று உலகங்களை சொல்லக்கூடியது இங்க திரிபுவனஸ்தகா லோகஹான்னு சொல்லும் பொழுது மூன்று உலகத்திலையும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறார் ராஜ்நோயாக அவருடைய ரூபத்தை பார்க்கறா அங்க ஆஹ் பார்த்த அங்க வந்து விஸ்வரூபம் கிடையாது தூது மோகர்ச்சே தானே விஸ்வரூபம் இங்க வந்து பார்த்த எல்லாரும் மயங்கரா பீஷ்மர் முத கொண்டு சகலமான பேரும் அவனுக்கு வந்து முதல் மரியாதை அவனுக்குதான் அவன் கொடுக்கணும்னு சொல்லி உக்காத்தி வைக்கிறான் அப்ப ராஜசூய யாகத்துக்கு வரும் பொழுது இத வந்து சிசுபாலவதத்துல பதிமூணாவது சர்க்கத்துல வந்து கண்ணன் ராஜசூய யாகத்துக்கு வரும் பொழுது அந்த இதுல வந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் எப்படி அவனை பார்த்து மயங்கராங்கிறத வந்து வர்ணிச்சிருப்பார் ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஸ்லோகத்துக்கு வர்ணிச்சிருப்பாரு அத ரொம்ப அழகா இருக்கும் அதாவது ஒருத்தி வந்து கிடுகிடுன்னு அவனை பார்க்கணுங்கிறதுக்காக கையில இருக்கிற வரையில காதுல போட்டுன்னு வந்தாலாம் காதுல இருக்கிறத கையில போட்டுன்னு வந்தாலாம் இப்படி மாறி மாறி கீழ் வஸ்திரத்தை மேல போட்டு மேல் வஸ்திரத்தை கீழே போட்டு இப்படி வந்தவ அப்படி அவனை ஓடி வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் அதனால அந்த அவனுடைய சரீரமானது ஐ மீன் அவனுடைய ரூபமானது ஸ்வஸ்தி அயனம் கண்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த ரூபத்தை திருலோகா நிரீக்ஷிய சாதாரண ஜனங்களோலையும் அவளுக்கு வந்து அந்த அந்த பகவானுடைய ஒரு தேகத்தை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாது அதனால என்ன சொல்றா அருவாக் ஸ்ருத அருவாக்கு சிறுத்தம்னா அருவாச்சீன சம்சார நிர்மாணே மனுஷ நிர்மாணே வா அருவாக்குன்னா அருவாச்சீன பழமை ஆரம்பத்தில இருந்து பூர்வ சிருஷ்டியில இருந்து ஆரம்பிச்சு இந்த பிரம்மா என்னென்னலாம் உண்டோ பொருள் எல்லாம் தன்னுடைய நைப்புணம் தன்னுடைய தேர்ச்சியை முழுமையாக காமிச்சுட்டார் இந்த இடத்துல அப்படின்னு தான் நினைக்கிறான் வா என்ன நினைக்கிறா பிரம்மா வந்து தன்னோட கைவேலையை ஃபர்ஸ்ட் கிளாஸா காமிச்சுட்டார் போல இருக்கு இந்த கண்ணன்ட்ட அப்படி ஒரு அழகன்ன சிருஷ்டி பண்ணியிருக்கா அப்படிங்கிறார் கார்ட்னியேன விதாது இஹ கதம் கதம்னா கம்ப்ளீட்டா மு முடிஞ்சு போயிடுதுங்கிறார் எல்லா சாமானையும் சேர்த்து வச்சிருந்தார் அதை வச்சு இங்க கண்ணனுங்கிற ஒரு உருவத்தை சிருஷ்டி பண்ணிட்டோ அவருடைய அந்த பொட்டியில இருக்கிற அந்த சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிடுதான் மெட்டீரியல் காசு என்னமோ இல்லையோ அது முழுக்க காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் உருவத்தை பண்ணிருக்காரு அல்லது அருவாக் ஒரு சிருஷ்டியில இந்த என்டையர் சம்சார நிர்மாணத்துல என்னென்னலாம் பிரம்மாவனுடைய ஒரு கௌசலம் ஒரு நைப்புணம் ஒரு தேர்ச்சிங்கிறது உண்டோ அதை முழுமையாக கிருத்னம்ன முழுமை காரஸ்னியன முழுமையாக இஹ இந்த ஒரு ஒரு பரமாத்மாவனுடைய சிருஷ்டியில் இந்த விஷயத்தில் அத்திய இன்றைக்கு கதம் கதம்னா உபக்ஷீணம்ங்கிற கம்ப்ளீட்டா முடிஞ்சுடுச்சு நான் அத்தப்பரம் தசிய கௌசலம் அஸ்தி இது இதுக்கு மேல அவருக்கு வந்து வேற ஒரு ஒரு வித்தையே கையில இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே செலவிச்சுட்டார் அப்படின்னு ஜனங்கள் ஈதி அமன்யத என்று நினைத்தார்களாம் இதுக்கு மேல அவரால் சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு ஜனங்கள்லாம் நினைச்சாலாம் அப்படி ஒரு அழகோட ஒரு கண்ணன் அந்த யாகத்துக்கு வந்தான் இதுல வந்து விசேஷம் என்னன்னா இதுதான் ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறது அதுதான் தன்மூர்த்தேகே விதாதுவ அபாவே அபி லோக திருஷ்டி இயம் பகவானுடைய ரூபத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா அது கிடையாது அப்படியே மேனிஃபெஸ்ட அவ்வளவுதான் அங்க இவர் சாமான போட்டு அங்க வந்து ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணாருங்கிறதே கிடையாது தன்மூர்த்தே அந்த கண்ணனுடைய உருவத்தினுடைய விதாதுகுஜ அபாவே அபி பிரம்மாவனுடைய ஒரு பிரம்மாவின் படைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையே கிடையாதே அந்த உருவத்திற்கு அந்த மூர்த்திக்கு அப்படிப்பட்ட திவ்யமங்கலமான மூர்த்தி ஆச்சு அது இது என்ன இப்ப சொல்றாரு அப்ப இந்த இடத்துல பிரம்மா வந்து தன்னுடைய தேர்ச்சி அப்படியே வந்து புல்லா காலி பண்ணிட்டாரு தன்னுடைய பொட்டிய அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால இப்ப என்னன்னா இது லோக திருஷ்டி அவ்வளவுதான் திருஷ்டியில இது வந்து பிரம்மாவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உருவன் கிடையாது அவன் தானா எடுத்துட்டான் தான் மேனிபெஸ்ட் ஆகணும்னு அவன் தீர்மானம் பண்ணான் ஒரு ஒரு உகந்த ஒரு மருத்திய லீலா ஆபய்கம் பிம்பம் அவ்வளவுதான் இந்த மனுஷ லீலையை செய்வதற்கு எது உபாயபூதமா இருக்குமோ அந்த ஒரு ஒரு பிம்பத்தை எடுத்துட்டு ரூபத்தை எடுத்துட்டு வந்தான் அவ்வளவுதான் அங்க இது வந்து பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கு உட்பட்டதுன்னு சொல்றதே அங்க சரி கிடையாதுன்னு

இதுதான் வந்து இந்த ஆனந்த ஸ்வரூபத்தை சொல்றது அப்படிங்கிற எஸ்ய அனுராகப்ளுத ஹாசராச லீலாவலோக பிரதிலப்தமான விரஸஸ்திரியா திருக் அனுப்பிரவருத்தியா அவதஸ்து கிள கிருத்தியசேஷா எஸ்ய எந்த ஒரு அஹ் ரூபத்தை பார்த்துவிட்டு எஸ்ய ஸ்வபிம்பம் அஹ் திருஷ்டுவா விரஸஸ்திரியா அப்படியே அவதஸ்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத மனசுனால புத் அந்த தன்னுடைய புத்தியானது அந்த ஹரியனிடத்துல பிரவேசம் ஆயிடுத்து அப்பேற்பட்டவர்களாக அப்படியே நின்னார்கள் ஆஹ் அவதஸ்துகுன்னா வேற எந்த காரியமுமே செய்யாத அந்த கோபிகைகள் விரஜஸ்திரியகா கோபிகைகள் எந்த ஒரு பிம்பத்தை பார்த்துவிட்டு செயலற்று நின்னார்களவோ அந்த பிம்பம்பம் பிரதர்ஷிய அந்த பிம்பத்தை ரூபத்தை காண்பித்து விட்டு மறைஞ்சுட்டார் வந்து ஸ்ரீலிங்கம் பகுவச்சனத்துல இருக்கிறதெல்லாம் கோபிகைகளுக்கு உங்களுக்கு அப்ஜெக்டிவா இருக்கீங்க அனுராக ப்ளூத ஹாச ராச லீலா அவலோக பிரதிலப்த மானாகா இவர்களுடைய மானகானா வந்து ஒரு ஆதரவு அவர்களுக்கு ஒரு மரியாதைங்கிறது எப்படி பிரதிலப்தம் அடைந்தார்கள்னா கண்ணனுடைய ஒரு லீலா அவலோகனம் அவனுடைய ராச ஹாச இதுல புளுத அப்படியே முழுகி இருந்ததுனால பிரதிலப்த மானாக அவர்களுக்கு வந்து அவருடைய அவருடைய ஒரு ஜென்ம ஜென்மத்துக்கு உண்டான ஒரு மானம்னு ஆதரவு இந்த இந்த ஜென்மம் கிடைத்ததுனுடைய ஒரு ஒரு பலன் அல்லது இந்த ஒரு இதுக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது அவர்களுடைய இருப்புக்கு ஒரு ரெஸ்பெக்டுங்கிறது என்னத்தினால கிடைச்சதுன்னா கண்ணனுடைய அந்த ஒரு சிரிப்பு லீலா அவலோகனம் ராசம் இதுல வந்து முழுகினத்தினால அனுராக அனுராக புளுத அனுராகத்தினால் அனுராகம் ஆசை ஆசையினால் புளுத வியாபித்து இருக்கக்கூடியது அப்படியே கம்ப்ளீட்டா என்கம்பாஸ்ட் பை ஸ்னேகம் அவ்வளவுதான் அங்க டோட்டல் அஃபெக்ஷன்னால அப்படியே மூழ்கி இருக்க இந்த கோபிகைகள் அனுராகேன புளுதா அது இல்லது அந்த அனுராகத்தினால கண்ணன் இவர்கள் பேர்ல காண்பிக்க கூடிய ஒரு ஆசை அந்த ஆசையினால இவனுடைய ஹாசம் முழுக்க சிரிப்புங்கிறது அப்படியே வியாப்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு கண்ணனுக்கு அந்த சிரிப்புனால இவர்களுடைய மாணகா இவளுக்கு வந்து ஒரு தேஹ் பீன் ஆனர்ட் பை இட்ங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றான் அப்படி அந்த பிரதிலப்தம் ஆனகா ஜனங்க அந்த பிரஜஸ்திரியா கோபிகைகள் சோ கண்ணனுடைய என்னென்ன விஷயங்கள்னால இவாளுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைச்ச மாதிரி இருக்கு அனுராகத்தினால அவன் காண்பிக்க கூடிய ஒரு ஹாசகா சிரிப்பு அப்புறம் ராசஹான வினோதஹான போட்டிருக்காருங்க அதை விட வந்து லீலாங்கர்ச்சேயும் உங்களுக்கு விளையாட்டுன்னு ஆயிடுறது ராசாங்கர்ச்சையும் ஒரு விளையாட்டுன்னு ஆயிடுறது ரெண்டுத்துக்கும் அப்புறம் வித்தியாசமே லீலைங்கிறது விளையாட்டு ராசகாங்கிறது என்னன்னா ராசக்கிரீடைய சொல்றது இந்த இடத்துல அந்த ராசக்கிரீடையனுடைய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ராசாங்கிற பதத்துக்கு உற்பத்தி எடுத்துட்டோம்னாலே ரச சமூகான்னு அர்த்தம் ரசங்களினுடைய ஒரு குவியல் ராசகா அந்த ஏன்னா அவன் அவன் விளையாடின அந்த கிரீடை கோபிகைகளோட அதுல வந்து வெறும் ஒவ்வொன்றும் ஸ்ருங்காரம்னா கருண கருணரசம் அந்த இடத்துல ஒரு விப்ளம ஸ்ங்காரமும் இருந்தது எல்லாமே இருந்தது பயம் சகலவிதமான ஒரு நவரசங்களையும் அனுபவிச்சா அந்த கோபிகைகள் அந்த கண்ணனோட அந்த ரசக்கிரீடை அதனால தான் அவளுக்கு வந்து தாசிய பக்தியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அசுலிக்க தாசிக்காக அந்த கோபிகா கீதம் படிச்சோம்னா அதுல வந்து ஜெயதி தேதிகம் ஜென்மனா விரகாங்க அந்த இடத்துல வந்து அசுல்கா தாசிகா நீ வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் பா அதனால அவனுக்கு தாசானதாசதான் இருக்கு அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த கோபிகைகள்ங்கிறார் அதனாலதான் அவளுக்கு வந்து மனசு தன் மனஸ்கா அவனிடத்துல செலுத்திட்டா தன் மனஸ்கா தது ஆலாபாக பேச்சு பூரா அவளிடத்து அவனிடத்துலதான் இருக்கு இவளுடைய பேச்சுக்கள் அதனாலதான் அனுப்பிரவருத்தியகான்னு சொல்றாரு மனசு பூரா அந்த இடத்துல போயிடுச்சு எதனால கண்கள்னால கண்கள்னால எந்த ஒரு கண்ணனுடைய உருவத்தை பார்த்த மாத்திரத்துல அதனால பின்னாடி அவன் நேர கண்ணுல இல்லாட்டா கூட இவர்களுடைய புத்தியில இருக்கிறதுனால அந்த புத்தி போய் அவனுடைய ரூபத்துல நுழைஞ்சிருத்தான் அதுக்கப்புறம் வர சோ அனுராகேண புளுதா ஹாசகா ராசகா லீலா அவலோகா இந்த மூன்றுத்துனாலையும் லீலா அவலோகாங்க விளையாட்ட கேலியா அவன் பாக்குறதுங்கிறது இருக்கோம் இல்லையோ கேலிங்கிறது இங்க வந்து விளையாட்டு நாட் நம்ம கேலி பேச்சுன்னு சொல்ற அந்த கேலி இல்ல சம்ஸ்கிருதத்துல கேலிங்கிறது விளையாட்டு லீலா அவனுடைய அந்த ராசம் அதாவது ரசத்தினுடைய ஒரு பரிதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹாசகா சிரிப்பு மேலும் லீலா அவலோகா விளையாட்டாக அவன் பாக்குறது இவைகளினால் ஹாசாதி அனந்தரம் பிரதி லப்தகா மானகா யாவிஹி எந்த பெண்களுக்கு அவர்களுக்கு வந்து ஆஹ் ஓகே அவனை பார்த்த மாத்திரத்துல அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா இவாளுக்கு லப்தமானாக என்ன பார்த்துட்டானே என்ன பார்த்து சிரிச்சானே கண்ணன் அதுக்கப்புறம் ராசகா அவனை பார்த்த மாத்திரத்துல ஒரு ஒரு ரசம் பூரிதமாக ஆகிறதே ரசபரிதமான ஒரு பார்வையும் அவனுக்கு இருக்கே அதனால இவர்களுக்கும் இன்டர்ன் ஒரு ரசம் ஏன்னா ரசம்ங்கிறது உங்களுக்கு ஒன் சைடடா இருந்ததுன்னா அதுல ரசாபாசம் ரெண்டு சைடும் இருந்ததுனா தான் இருந்ததுன்னா தான் அது வந்து ஸ்ங்கார ரசமா பரிமளிக்கும் அந்த மியூச்சுவல் அஃபெக்ஷன் இல்லைன்னா இட் இஸ் கால்டு இட் இஸ் கேட்டகரைஸ்ட் உங்களுக்கு அலங்கார சாஸ்திரத்துல ரச ஆபாசகான்னு சொல்றோம் இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ஒன் பர்சன் தி அதர் அதனால அத வந்து ரசம் ஒத்துக்கிறது இல்ல இங்க கண்ணனுடைய பார்வையும் ராசகா ரசபரிதமான விளையாட்டான ஒரு பார்வை இருக்கு அதனால ரச ஹாச லீலா அவலோகா இன் இவைகளினால் அவலோகைகே பிரதிலப்தானாக அதனால உடனே அவளுக்கு வந்து ஆஹ் கண்ணன் என்ன பார்த்துட்டான் ஆமா அப்படியே ரசபூரிதமாக என்ன பார்த்துட்டானே விளையாட்டாக என்ன பாக்குறானே அப்படின்னு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பூரிப்பு வருது தன்னுடைய மான அதாவது ஆதரவு கவனிச்சுட்டான் கண்ணன் அப்படிங்கிற ஒரு நெனைப்பு வந்த கோபிகைகள் மேலும் திரிகி அனுப்பிரவருத்த தியகா முதல்ல பார்த்து விடுறா கண்களினால கண்களினால மாத்திரம் இல்ல தீஹி புத்தியும் அந்த கண்ணை பின்தொடர்ந்து இவர்களுடைய புத்தியும் அவனிடத்தில் செலுத்தப்பட்டவையாக ஆகின்றன ஏன்னா ஒரு பாக்கிறச்சே டான்ஸ்ல வந்து யதோஹஸ்தோதி யதோ திருஷ்டி ததோபாவோம் பா கையை எப்படி போறதோ அந்த கைக்கு ஏத்த கண்ணு போகணும் அந்த கண்ணுக்கு ஏற்ப பாவம் போகணும் அதாவது மனசு அங்க அப்பதான் போய் லயம் அடையும் அது போல இங்க வந்து கண்ணை எதை பாக்குறதோ கண்ணனை பாக்குற அந்த உருவத்தை அதை பார்த்த மாத்திரத்துல அந்த கண்களினால் இந்த புத்தி மனசு உங்களுக்கு அதை பின்தொடர்ந்து தம்மேவ அணுகதாக ஆமன பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய புத்தியை உடையவர்கள் இந்த கோபிகைகள் அதனால்தான் தன் மனஸ்கா கோபிகா கீதம் முன்னாடி வரக்கூடிய ஸ்லோகம் இது அஹ் பத்தாவு கந்தத்துல தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக அடுத்த லைன் வந்து இங்க கிருத்திய சேஷாகாங்கிறது தன் குணவகும் தன்னுடைய வீட்டெல்லாம் அவ யோசிக்கவே இல்லை என்ன காரியங்கள் அங்கு இருக்கோ கிருத்திய சேஷங்கள் அதாவது கிருத்திய செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே சேஷாகா பாக்கி வச்சுட்டான் எதையுமே இவா வந்து பூர்த்தி செய்யலன்னு அர்த்தம் அஹ் சமாபித கிருத்தியாக ஏவ தஸ்துன்னு இருக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து வீட்டுல இருக்க வேண்டியது அவ நினைக்கல நாரணி சஸ்மருஹூ அவ வந்து நினைக்கல வீட்டை பத்தி அதனால வீட்டுல செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே மீதம் உள்ளவர்களாக ஆயிட்டார்கள் தே ஹாவ் டு அதை விட்டுட்டு இங்கே ராசக்ரீடைக்கு வந்தாச்சு கண்ணனை பார்த்துட்டே இருந்தான் அப்படியே அவதஸ்துஹூ நின்றார்கள் வேற எதுவுமே அவளுக்கு தெரியல அல்லது கிருத்தியசேஷங்கிறது கிருத்தியம்னாலே தோஸ்ட் ஒர்க் டு பி டன் என்ன கண்ணனை பாக்குறது அவனை பாக்குறதுலயும் பாக்கி வச்சிருக்கான் அப்படின்னா இன்னைக்கே எல்லாத்தையும் பார்த்து முடிக்க முடியாது திருப்பியும் நாளைக்கு வரணும்ங்கிற ஆவல் மனசுல உட்காந்துட்டு இருக்கு இன்னும் துணி செய்ய வேண்டிய விஷயம்னு எடுத்துட்டோம்னா திருஷ்யம் அவன் அந்த அவனை பார்க்க வேண்டியதுங்கிற ஒரு ஒரு ஆவல் நீதம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவனை பார்த்த மாத்திரத்துல புத்தி அவனிடத்துல போச்சு போய் அவன் கண்ணை விட்டு மறைந்தவர்களாக ஆனா கூட இவர்களுக்கு வந்து எப்படின்னா ஐயோ அவனை திருப்பியும் பார்க்கணுமே திருப்பியும் அப்படிங்கிற பாக்கி அப்படிங்கிறான் செயல் எடுத்துக்காத பார்க்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கலாம் சோ அதனால அது அசமாபிதம் அது முடியவில்லை இன்னமும் அப்படி இருந்தவர்களாக விரஜஸ்திரியாக அந்த கோபிகைகள் அவதஸ்துகு அப்படியே நின்னுட்டு இருந்தான் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எல்லாமே கண்ணனை பத்தின சிந்தனை இல்ல தத்தியாதிகம் மோகவசாத் அவச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேது காமா கிலோ கோபகன்யா முராரி பாதார்பித்த சித்த விற்த்தி விக்ரேது காமா அது தயிர் மாறு விற்கணும்னு சொல்றதுக்காக கிளம்புறவ மனசு அந்த கண்ணனுடைய திருவடியில போயாச்சு பாதார்பித சித்த விற்த்தி அப்ப என்ன சொல்லுவோம் என்ன ததி தயிர் பாலுன்னு நான் சொல்ல போறா கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு சொல்றாங்கிற இந்த கா இதுவே வந்து மாபெருவாலே பார்த்து சொன்னா அது அத வந்து ராசக்கிரீட படிக்கணும் அப்படின்னு ஒரு தடவை கேட்டா என்ன சன்னியாசி வந்து ராசக்கிரீட படிக்கூடாது அது கோபிகைகளை பத்தி பேசுறேன்னு கேக்குறேலா அதுதான் வசத்தியான ஒரு பக்தின்பார் தெரியவா நல்ல எது எஸ்ய அனுராக பிரதிலப்தமான அனுராகலோக பிரதிலப்தி அனுப்பிரவருத்திர அவதஸ்துக்கில இருந்தார்களோ இல்லையோ அப்படியே நின்று இருந்தோ எந்த ஒரு காரியமும் செய்யாத அப்படிப்பட்ட சுவபிம்பம் பிரதர்ஷிய அந்த தன்னுடைய ஒரு ரூபத்தை காண்பித்து விட்டு அந்தரதா ரதா அவர் போயிட்டார் सो तो यस्यानुराग प्लुतहास रास लीलावलोक प्रतिलब्धमानाः व्रजस्त्रियो दृग्भिः किल कृत्यशेषाः स्वशांत रूपेषु इतरैः स्वरूपैः अव्यर्द्यमानेषु अनुकंपितात्मा परावरेशः महदंशयुक्तः अजो अपि जातः भगवान् यथा अग्निः सरी पेरपट्टा रूपम இந்த பிம்பத்தை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருக்கார் எதுக்கு காமிக்கணும் முதல்ல அது திருப்பி எழுதுக்கு எடுத்துட்டு போவானே முதல்ல எதுக்காக வந்தார் சோ அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் என்னங்கிறது உடனே ஒரு கேள்வி வரும் மொழியோ சோ ஏவம் பூத பிம்ப தர்ஷனே காரணம் ஆகிய ஸ்வசாந்த ரூபேஷு இத்தரை அபியர்தியமானேஷு சச்சு இத்தரைஹி ஸ்வரூப்பை தன்னுடைய சாந்தமான ரூபங்கள் சாந்த ஸ்வரூபைகிதரங்கு எடுத்துக்கணும் இத்தரமான அசாந்த ரூபம் விச் இஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ரூபங்கள் இப்போ தேவர்கள் அசுரர்களினால் பீடிக்கப்பட்டவர்கள் அல்லது பூமியில உங்களுக்கு நல்லோர்கள் கம்சன் முதலியவர்கள்னால பீடிக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால அனுகம்பா பகவானுக்கு அனுகம்பித ஆத்மா சன்னு பராவரேஷா மகத் அம்சயுக்தகா சன்னு பிரகிருதியினுடைய அம்சத்தை எடுத்துண்டு இவர் வந்து எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்த பொழுதிலும் அஜக பிறப்பற்றவராக இருந்த பொழுதிலும் பிறந்தார் இல்லையா ஜாதகா கலு எதுக்காக இப்ப பிறந்தார் சாந்த ரூபேஷு ஸ்வீயானி சாந்தானி ச ரூபாணி ரெண்டு ரூபங்கள் அவருக்கு இருக்கு அதுல தத்திர சாந்த ரூபேஷு தன்னுடைய சாந்தமான அதாவது சத் சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய ரூபங்கள் அதுக்கப்புறம் ரஜஸ் தமஸ் ரஜஸ் கூட பரவாயில்ல தமோ குண பிரதானமாக இருக்கக்கூடிய ரூபங்கள் அப்படின்னு ரெண்டாம் முதல்ல இப்படி கேட்டகரிய பிரிச்சோம்னா சாந்தமான ரூபங்களில் ரூபங்கள் இதரஹி ஸ்வரூப்பைஹி இதரைஹிங்க அந்நிய மற்ற கொடூரமான ரூபங்களினால் சோ சாந்தமான ரூபம்ங்கும் பொழுது தேவர்கள் அல்லது தேவர்களினுடைய அவதார புருஷர்களான அர்ஜுனன் முதலியவர்கள் எல்லாருமே தேவர்களினுடைய அவதாரங்கள் தானே அந்த இடத்துல அவர்களுக்கு இதரைகி அசாந்த ரூபைகி அசுரர்களினுடைய ஒரு ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய கம்சன் சிசுபாலன் தந்தவக்திரன் முதலியவர்கள் அவர்களினால் அபியர்தியமானேஷு பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது பீடியமானேஷு சத்சு அப்படி இருக்கும் பொழுது அனுகம்பித ஆத்மா கிருதானுகம்பக ஒரு கிருத அனுகம்பக ஆத்மா எஸ் ஆத்மாங்கிறச்சு அந்த இடத்துல மனசு எந்த ஒரு ஒரு தயவுடன் கூடின மனதை கொண்டவரான பகவான் பகவான் பராவரேஷா அவர் அஜகா அபி ஜாதகா ஆவிர் பூதா அவர் வந்து பிறப்பற்றவராக இருந்த பொழுதிலும் பராவரேஷகா இன்னொன்னு அவருக்கு இன்னொரு அஹ் இது என்னன்னா பர அஹ் இந்த இடத்துல வந்து பராவரேஷகா பல இடங்கள் பரவித்யா அபரவித்யான் இருக்கு ப அவராக எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் விச்சு எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவான்னு சொல்றோம் பர அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு உத்கிருஷ்டமான ஜீவராசிகள் அவரங்கரிச்சு நீச்சமான ஜீவராசிகள்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்தாவர ஜங்கம இப்படி எடுத்துக்கலாம் அல்லது பரவித்யா அவர வித்யா இந்த வித்தைகளுக்கெல்லாமோ ஈஸ்வரன் என் பரவித்யானாலும் அடையப்படுகின்றவர் அவர்தான் அவர வித்யானாலும் அடையப்படுகின்றவர் அவர்தான் அல்லது பராகாத எதை நம்ம குறிக்கிறோமோ எவரை காட்டிலும் அவைகள் அவரம் பரா அதாவது ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து உத்கிருஷ்டமானது இதுதான் ஓ இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சோம்னா அந்த ஈஸ்வரனை பார்க்கும் பொழுது பராகா சர்வே அவராக ஜாதாகா எல்லாரும் அவரன்னு குறைச்சல்னு அர்த்தம் வசத்தின்னு நம்ம கொடுக்கக்கூடிய லிஸ்ட் சகலமும் இன் கம்பேரிசன் டு பகவான் நமக்கு வந்து எல்லாமே அவரம் அப்படியே ஒருபடி குறைவாக போயிடுறது அப்படிப்பட்ட ஈஸ்வரன் என்ன சாந்த ரூபமும் இருக்கு அவர்கிட்ட அசாந்த ரூபமும் இருக்கு இத்தனை ரூபங்கள் இருக்கும் பொழுது வேற டஸ் பகவான் ஸ்டாண்டுன்னு நமக்கு தோணும் இதுக்கெல்லாம் தாண்டி அவர் இருக்காருங்கிறதுக்கு ஒரு பதம் விசேஷம் பர அவர ஈஷகா அப்ப இங்க எப்படி அவர் ஜாத்தா அஜகா பிறப்பற்றவராக இருந்த பொழுதிலும் பிரம்மஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும் மகது அம்சயுக்தா பிரகிருடைய ஒரு அம்சம் மகாபூத ரூபேண நித்தியசித்தா ஏவ ஓ இது வந்து அஹ் சொல்ற மகத்தத்துவம் அம்சா காரியலேஷா எஸ்ய தன் மகதம்சம் தத்யுக்தா அவ்வக்தம்ங்கிறது பிரகிருதியினுடைய அஹ் ஒரு பரிமாற்றம் அதனுடைய ஒரு அம்ச பூதத்தை எடுத்துக்கொண்டு அதனுடன் சம்பந்தப்பட்டவராக இருந்து கொண்டு இவர் ஒரு பிறப்பை எடுக்கிறார் எது போல யதா அக்னிகிங்க அக்னிய போலன்னு அக்னி எப்படி மகாபூத ரூபேன நித்திய ஏவ அக்னிகி அக்னிங்கிறது இப்போ பஞ்ச மகாபூதங்களை எடுத்துட்டோம்னா எப்பவுமே இருந்துருக்கு இந்த அஞ்சு பூதங்களும் அதற்கு அழிவுங்கிறது மகா பிரளயம் வரும் பொழுதுதான் உங்களுக்கு அழிவுங்கிறது இருக்கு சோ மகாபூதம்ங்கிற ஒரு ரூபத்துல ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு அக்னி நித்திய சித்தம் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு அந்த அக்னி ஆனா காஷ்டேஷு ஆவிர் பவதி அப்பப்போ நமக்கு வேணும் பொழுது ஓ இத்தொண்டுக்கு இங்கே ஒண்ணு வருது ஒரு அக்னி ஏத்தினோம்னா அங்க ஒரு அக்னி வருது அதுக்கப்புறம் அடுப்புல இன்னொரு ஒரு அக்னி அதுக்குன்னு என்ன அக்னி என்ன மறைஞ்சு மறைஞ்சு புதுசு புதுசா வருதுன்னு சொல்ல முடியுமா இதே அக்னின்னு தானே நம்மளும் பாக்குறோம் அத அப்போ மகாபூத ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி எப்படி அங்கங்க அப்பப்போ வேணுங்கிற பொழுது மேனிஃபெஸ்டோ ஆகிறதோ அது போல பகவானும் அங்கங்க மேனிபெஸ்ட் ஆகிறார் எதா எதா ஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான தர்மசிய ஆத்மானம் சிறுஜாமி அகம் தானே தன்னை சிருஷ்டி பண்ணிக்கிறார் பிரம்மாவுக்கு அங்க வேலையே இல்லைன்னு அர்த்தம் தது ஆத்மானம் சிறுஜாமி அகம்னு தானே சொல்றாரு அவர் நானே என்னை சிருஷ்டி பண்ணிக்கிறேன்னு சொல்றார் அஜஸ்ய ஜன்மனி ஹேதுகுங்கிறது தான் அந்த மகத்த அம்சம் அந்த மகத்தத்துவத்தோட அவருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுறது எப்படி அக்னிக்கு வந்து இப்போ அந்தந்த ஒரு ஒரு கட்டைங்கிறது வந்தது இல்ல ஒரு நெருப்பு குச்சிங்கிறது வருது அதுல வந்து ஒரு உட்டுங்கிறது இருக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் ஏற்படும் பொழுது எப்படி வந்து அக்னிங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ அது போல பகவானுக்கும் அப்பப்போ சத்ஸ்வரூபங்கள் எல்லாம் வந்து துன்புறுத்தப்படுகின்ற பொழுது இவரும் ஒரு தயவு காரணமாக பிறப்பை எடுக்கிறார் எடுத்தார் போல அப்படின்னு ஒண்ணும் स्वशान्तरूपेषु इतरैः स्वरूपैः अभ्यर्त्यमानेषु अनुकम्पितात्मा परावरेषु महदंशयुक्तो हि अजः अपि जातः भगवान् यथा अग्निः आगीषा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ति हृदयम्भति तं नृसिंहम् अहं भजेर्कूश्लोकत्र கிருஷ்ணர் மறைஞ்சு போனதை இன்னும் ஸ்பஷ்டமா அவர் சொல்லல அதனோட குளோரி இதெல்லாம் சொல்லிட்டார் அத அவ்வளவுதான் முதல்ல வந்து கிருஷ்ணர் தியூமணி சொன்னார் அதுக்கப்புறம் பிரதர்ஷிய அந்தரதாத்துங்கிறதையும் ரெண்டு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூ பண்றாரு இல்லையா இப்ப உடனே அவர் பேசல ஷாக் ஆகி ஒன்னும் பண்ணல இப்போ இல்ல இல்ல அதெல்லாம் புராணம்

ஒரு ரெண்டு கழிச்சுட்டேன் அப்படி வராது ஏன்னா இது உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு அந்த மாதிரி உவாச்சேன்னு அப்படி போகாது உங்களுக்கு இப்ப நீங்க கீதையே வந்து கேக்குற கேள்விக்கு ஒரு லைன்ல பதில் சொல்லிடலாமா என்னமோ ஆனா அத காரணம் வச்சுட்டு நம்ம சில விஷயங்களை சொல்லணும்னு அவர் தீர்மானம் பண்ணிதானே வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு பகவான் இல்லையா அந்த கேள்விக்கு சசிங் என்ன பகவானால பிரீஃபா பதில் சொல்ல முடியாதான் என்ன இப்ப தாராளமா பதில் சொல்லலாம் அதுக்கு இல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உத்தவர் வந்து அந்த அந்த கிருஷ்ணனோட நினைப்புல வந்து தலைச்சு அவர் வந்து கொஞ்ச நேரம் பேசறதுக்காக அந்த அப்படியே நம்மளும் அனுபவிக்கலாமேன்னு வேற என்ன சரி ஆனா இந்த அர்ஜுனன் யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு இல்லையா கிருஷ்ணன் போயிட்டான்னு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரும்போது யுதிஷ்டர் இமிடியேட்டா அந்த வார்த்தையை கேட்கவே முடியாம இமிடியேட்டா கொலாப்ஸ் ஆற மாதிரிதான் தான் அதுல வருது அது வந்து சுருக்கமா இருக்கு மகாபாரதம் எடுத்தா இன்னும் பெருசா இருக்கும் இருக்கலாம் இங்க வந்து போக்கஸ் வேற அதனால ஆஹ் இல்ல மேபி ரெண்டு பேரும் மெச்சூர்டா அந்த மாதிரி பர்சன்ஸ் அத கிரகிச்சுக்க முடியுமா இருக்கும் தெரியல எனக்கு ஆஹ் தெரிஞ்சது தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நமஸ்காரம்